பிரைஸலாம் ஹலிலூயா. கர்த்தர் தாமே இந்த காலையிலே கூட அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய பலத்த கரத்தினால் நம்மை காத்து கொண்டு வருகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் நம்முடைய சுத்த கிருபை இறக்கம் என்று பார்க்கிறோம். அநேகர் அநேக பிரச்சனைகளான போராட்டத்தினாலே காணப்படுகிறார்கள். அநேகர் விதமாக இந்த நாளை எப்படி நாம் கழிப்பது, இந்த நாளில் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு காணப்படுகிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை திருமணத்தின் தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கலாம், பண பிரச்சனைகளுக்காய் காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியின் கூர்மையினால் இந்த வியாதி எனக்கு வந்தது, இந்த வியாதியில் இந்த யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது வீடு கட்டிட்டேன், பாதியிலே முடிந்து விட்டது, யாரால முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையிலே இந்த காலை வழியிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. தேவனுடைய வார்த்தையிலேருந்து இன்றைய வார்த்தைக்கு நேர நாம் கடந்து போவோம். சங்கீதங்கள் புத்தகம் 136 அதிகாரம் 12 வசனமும் 13 வசனம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தின் இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில செய்த காரியங்களை நினைத்து பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவிதமாக தேவன் செங்கரடை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவிதமாக அதை செய்தவரை துதியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய புயத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் வழி நடத்தினார். அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அவருடைய ஆலோட்டிகளை கேட்கவே கேட்டேன் என்று சொன்னார். ஆகையால சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே சிவந்த சமுத்திரத்தை போல பிரச்சனையா, போராட்டமா, கண்ணீரா, வேதனையா, ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளிலே நீரைகளை நடத்தினதுக்காக நன்றி என்று சொல்லி துதிகளை மாத்திரம் ஆண்டவரை செலுத்திக் கொண்டிருக்கிற வல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், பரிகாரியே எமக்கு ஸ்தோத்திரம், சிவந்த சமுத்திர இரண்டாய் பிளந்தேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை துதித்து பாருங்க, கனப்படுத்தி பாருங்களேன், மேன்மைப்படுத்தி பாருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு அநேகர் காலையில் எழுந்திரிச்ச உடனே அநேக டென்ஷன், அநேக வேலைகள் நிமித்தம், அநேக காரியங்கள் நிமித்தம் கவலைப்படுவார்கள். ஆனால் என கண்பான தேவஜனமே நீ செய்ய வேண்டியது என்று சொன்னார். தேவன் இவைகள் எல்லாம் செய்தவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார். ஆகையால் இந்த நாளிலே கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். பிதாக்களுக்கு சிவந்த சமத்திரம் இரண்டாய் பிளந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் நமக்கு என்ன தடை இருக்கிறதோ இன்றைக்கு நாம் அறியோ, ஆனா இந்த நாளில் என்ன தடையா இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றையும் உனக்காக நீக்கி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிற தேவனா இருக்கிறபடியால் அவரை துதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா. எனக்கு அன்பான தேவப்படைகளே, கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். தருமையான நேரத்துக்காய் மக்க நன்றி. இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே அப்பா இந்த வார்த்தைகளை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி உங்களுடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை நிமித்தம், தெய்வ நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் உங்களுடைய மக்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமே ஆமே. பிரைஸ் தி லார்ட்.